வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அனுராதபுரம் ட்ரிப் போனேன் பார்ட் 1 வ்ளாக் தான் இதில் பார்க்க போகிறீங்க. எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பழைய ஆக்களும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நானும் மத்தானம் வந்து புதுக்குடியிருப்பிலேருந்து அனுராதபுரம் நோக்கி பயணிச்சிட்ருக்கிறோம். இதுதான் வந்து ஒட்டி சுட்டான் ரோட். நாங்கள் போனப்போ வந்து சரியான மழை, ஸோ அங்கே வந்து சேறு ஃபுல்லாக, அதாவது இப்போ தான் ரோடு போட்டுட்ருந்தாங்க, அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் போனாங்க, ஏன்னா வழுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. மார்னிங் 6:30 நாங்கள் வழுக்கினாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பனி புகார் அப்படியே தெரியும், அவ்வளோ குளிர். நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக வந்து தூபராமையை வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து போயாடு, அது வந்து எங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே இங்கே வெள்ள ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க, நாங்கள் வந்து வேறு கலர் ட்ரெஸ்ஸில் வந்தோம். பட் இருந்தாலும் உள்ளே விட்டாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், நீங்களும் பாருங்கள், தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து குளத்தில் தாமரைப்பூ வாங்கிட்டுருக்காங்க, தாமரைப்பூ வந்து புத்தருக்கு வைக்கிறதுக்காக.
இங்கே அனுராதபுரத்தை பார்த்தீங்கன்னா கூட வந்து குளங்கள், அதோட வந்து பழைய கட்டிடங்களோட சிதைவுகள் தான் இங்கே கூடவாக இருக்குது. ஏனென்றா ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அனுராதபுரம் தான் ஃபர்ஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் அனுராதபுரத்தில் இருக்கிற இசுருமுனிய விகாரைக்கு வந்திருக்கிறோம். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நீங்களும் பாருங்கள். இது வந்து இசுருமுனியாவில் இருக்கிற ஒரு சின்ன மியூசியம், அதுதான் இப்போ பார்க்குறீங்க. எங்களை மாதிரி ஆக்கள் இங்கே யாரோ இந்த பாறைக்கு வந்து முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க.
அதில் இருக்கு. இல்லை